கார்த்திக் தீபா சீரியல் 20 நாளைக்கு என்ன எபிசோடில் என்ன மாதிரி கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் கேட்குறாரு, தீபா இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் இப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, ராஜ் சார் தான் கொண்டாந்து என்னை விட்டார், ஆனால் நான் இந்த மண்டபத்துக்கு வந்தேன்னு நான் கண்ணை முழிச்சு பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னடி இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இப்படி யாருன்னே தெரியாமலாம் தாலி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கைட்டி குடுறி, இதே மண்டபத்தில் நட்சத்திரக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மண்டபத்தில் உள்ளவங்க, இங்கே பாருமா தாலியோட அருமையை பற்றி எதுவும் தெரியுமா தெரியாதா, இப்படி தாலியை ஈஸியாக கைட்டு சொல்கிற, இங்கே பாருங்க மேடம் இதுதான் உங்களுடைய குடும்பமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸு கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு, பெரியவங்க நாங்கள் இருக்கோம்ல நீ என்ன பேசுகிற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த விஷயம் மட்டும் அபிராமி அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டே இரு, பிரச்சனையை பெருசாக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி நேராக கார்த்திக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு கார்த்திக் உன் மனசில் என்ன தோணுது, நீ தீபாவுக்கு இத்தனை பேர் கண்ணு முன்னாடி நீ தாலி கட்டிட்ட, நீ தீபா கழுத்தில் உள்ள தாலியை கைட்டணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் நேராக தீபாவை பார்க்குறாங்க. தீபா ரொம்ப சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பாட்டி எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலை, இத்தனை பேருக்கு முன்னாடி நான் தீபாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டேன், இதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை, ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கும் தீபாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இதில் நான் தீபாவோட கழுத்தில் வேற தாலி கட்டிட்டேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக் நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மக்கிட்ட சொல்லி நான் எப்படியாவது புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்டே வந்துட்டு, நீயும் என் வீட்டுக்கு ஏற்ற மருமக தான், என்ன விதியால் இப்படி நடந்திருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் துணையாக நிற்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து தீபாவை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கூடவே எல்லோரும் போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வீட்டுக்கு போனதோட என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை, ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இதில் இவ வேறு இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிற வழியிலேயே நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷமாக ஆட்களை வச்சு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க. ஆரவாரத்தோடு நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் வரவேற்கணும் அப்படின்னு அபிராமி அப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி ஆரத்தி தட்டோட வெளியில் வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம நட்சத்திரம் இருக்காங்கள அவங்க அழுதுகிட்டே வெளியில் ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி சமய அதிர்ச்சியாகி நட்சத்திரம் என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, அத்தை நம்ம மோசம் போயிட்டு அந்த தீபா இருக்கால திட்டம் போட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிராமி ஆரத்தி தட்டை டக்குன்னு கீழே போடுறாங்க. நேராக அபிராமி கார்த்திக்கிட்ட வராங்க, கார்த்தி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இங்கே பாரு இதுவும் ஆசையை வளர்த்துக்காத, நான் எனக்கு தீபாவை சுத்தமாக பிடிக்காது, நான் சொல்கிற ஆளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னல, எதுக்காகடா என்னை எப்படியே மாற்றின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, யாரடி அத்தைன்னு சொன்னேன், வாயை பேத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி இத்தனை பேருக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு எனக்கு இந்த மாதிரி பொண்ணாக எனக்கு மருமகளாக வேணும், எனக்கு இவ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி இதுதான் என்னுடைய முடிவு, இந்த வீட்டு மருமக தீபா தான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்த்திகின் தீபாவுக்கும் மீனாட்சி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம அபிராமி ஒரு முடிவு சொல்கிறாங்க, தீபா இனி எத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கேன்னு நானும் பார்த்துட்றேன், இந்த வீட்டு மருமகனா அது நட்சத்திரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.